புற்றுநோய் இருக்கிறதா நினைச்சுக்கிட்ட ஒரு பெண்மணி அதுக்காக கீமோ தெரப்பி சிகிச்சையும் எடுத்திருக்காங்க. இதனால ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி இதோ இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்காவை சேர்ந்தவங்க லிசா மாங்க், இவங்களுடைய வயது 39. டெக்சாஸின் கல்லூரி ஒன்றில் உயர்கல்வி பணியாளரா வேலை செஞ்சுட்டு வந்த இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. கடந்த 2022 வருஷ ஆரம்பத்துல லிசாவுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. மருத்துவ பரிசோதனை செஞ்சு பார்த்ததுல இவங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் கூட இது புற்றுநோயா இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கவே அதுக்கும் பரிசோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல மண்ணீரல்ல இருக்கிற ரத்த நாளத்துல புற்றுநோயின் அரிய வடிவமான ஆன்ஜியோசர் கோமாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. இதை தொடர்ந்து புற்றுநோயிலிருந்து விடுபட கடுமையான கீமோ தெரபி சிகிச்சைக்கும் இவங்க ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதை பத்தி அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது புற்றுநோய் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னப்போ உண்மையிலேயே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதிகபட்சமா 15 மாதங்கள் மட்டுமே நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போய் அதை பத்தி என்னோட 2 குழந்தைகள் கிட்டையும் நான் சொல்ல வேண்டி இருந்தது. இருந்தாலும் என் பிள்ளைகள் கிட்ட என்னால அதை சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல அந்த நோயை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நான் பல முயற்சிகள் செஞ்சேன். எனக்கு கேன்சர் மருத்துவமனையில சிகிச்சை மேற்கொள்ள பரிந்துரையும் செய்யப்பட்டுச்சு. அதனால மார்ச் மாசத்துல கீமோ தெரபி சிகிச்சையை நான் மேற்கொண்டேன். இந்த சிகிச்சையின் போது மிகுந்த முடி உதிர்வு, தளர்வு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டேன். என்னுடைய தலைமுடி முழுசையுமே இழந்ததுக்கு அப்புறமா வாந்தி, தோல் நிறமாற்றம், இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன். பின்னாடி 2 கட்ட கீமோ தெரபி சுற்றுக்கும் நான் அழைச்சு செல்லப்பட்டேன். இதுக்கப்புறமா செவிலியர் ஒருத்தங்க என்னை அழைச்சு கேன்சருக்கு எனக்கு ஏற்பட்ட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேசிட்டு இருந்த அந்த நர்ஸ் பின்னாடி ஏதோ நினைச்சுக்கிட்டு திடீர்னு பேசுறத நிறுத்தினாங்க. பேசினத நிறுத்தின அவங்க என்னோட முகத்தை அப்படியே 1 செகண்ட் உத்து பார்த்தாங்க. உடனடியா மருத்துவரோட அறைய நோக்கி போனாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்தாங்க. அப்ப என்ன அணுகிய அந்த மருத்துவரோ ஒரு விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, உங்களுக்கு கேன்சரே கிடையாதுன்னு சொன்னாரு. அப்ப நான் ரொம்ப குழப்பம் அடைஞ்சேன். இருந்தாலும் கூட எனக்கு கேன்சர் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பின்னாடி எனக்கு தவறுதலா சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறதா அந்த மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட அறிக்கைய மருத்துவர்கள் சரியா பார்க்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. முதற்கட்ட சிகிச்சையின் போதே அவங்க என்ன சரிவர பரிசோதனை செஞ்சிருந்தா கூட 2 சுற்று கீமோ தெரப்பிக்கு நான் போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு லிசா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. தவறு செஞ்ச அந்த மருத்துவர்களோ லிசா கிட்ட மன்னிப்பு சொல்றதுக்கு பதிலா கேன்சர் இல்லாததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இது லிசாவை மேலும் வேதனைப்படுத்தியதா அவங்க சொல்றாங்க. இந்த அலட்சியத்தால கேன்சர் இல்லாதப்ப கூட கேன்சர் நோயாளிகள் ஃபேஸ் பண்ற மன ரீதியான மற்றும் பொருளாதார ரீதியான வேதனைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டிருக்காங்க லிசா.